சிம்பு கௌதம் மேனன் மூணாவது முறையா இணையிற நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தோட ஷூட்டிங்க இன்னும் சில நாட்கள்ல தொடங்க இருக்காங்க. சிம்பு கௌதம் மேனனோட முந்தைய ரெண்டு படங்களுக்கும் இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கும் இசையமைக்கிறாரு. வேல்ஸ் நிறுவனத்தோட ஐசரி கணேஷ் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. கௌதம் மேனன் அப்படின்னாலே ஷூட்டிங் போக போகத்தான் கதை எழுதுவார். முழு ஸ்கிரிப்டோட ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தில் உடைச்சிருக்காரு கௌதம் மேனன். முதல் முறையாக ஃபவுண்டட் ஸ்கிரிப்டோட ஷூட்டிங்குக்கு தயாராகி இருக்காரு. ஐசரி கணேசே கௌதம் மேனனோட முழு ஸ்கிரிப்டோட பார்த்து பிரமிச்சு போயிருக்காரு. கௌதம் மேனனோட வழக்கமான ஃபார்முலா படி காதல் ப்ளஸ் ஆக்ஷன் கலந்த படம் தான் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்துக்காக முதல் முறையாக தன்னோட கேரியரில் 10 கோடி சம்பளத்தை தாண்டி இருக்காரு சிம்பு. படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் நடக்க இருக்கு. அப்படின்னா மாதத்துக்கு 5 கோடி. சிம்பு கௌதம் மேனன் கூட்டணி ஹேட்ரிக் சிக்ஸர் அடிக்க வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு ஹேட்ரிக் சிக்ஸராக அமையும்.